வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்தில் ஒரு மறைந்துள்ள இடம் தான் சொல்லணும். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு தேனியில் இருக்கிற தொட்டிப்பாலம் மாதிரியே இருக்கும்னு உள்ளூரில் இருக்க ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் வந்து இந்த தடவை நண்பர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு போயிருந்தோம் அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்ட்டு. அவர் சொன்னப்போ வந்து நாங்கள் நம்பலை. ஆனால் அங்கே போய் அந்த இடத்த பார்த்ததையும் கை காலில் அப்படியே புல்லடிச்சு போச்சு. ஏன்னா உள்ளூருக்குள்ளேயே இவ்வளோ ஒரு அழகான இடத்த வச்சுக்கிட்டு நாங்களும் 2 வருஷமாக இங்கேயே ஊரெல்லாம் சுற்றியிருக்கோம், ஆனால் உள்ளூருக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாமல் போச்சுன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஏன் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து வெறும் தொட்டிப்பாலம் மட்டும் இல்லாமல் வர்ற வழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற வயல், அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப சுத்தமாக ஒரு ரொம்ப மன அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இயற்கையான, ஒரு உண்மையான இயற்கைக்குள்ளே நீங்கள் வந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ளே ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி அந்த தொட்டிப்பாலம் போகிற வழி தான். இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடம் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த இடத்துக்கு நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து குளிக்க முயற்சியே செஞ்சிடக்கூடாது. நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே வர தண்ணியோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆழமும் ஒரு 7 அடியாவது இருக்கும் குறைஞ்சது. அதனால் நீங்கள் நீச்சல் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் குளிக்கிறக்கே நீங்கள் முயற்சி எடுக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அழகு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி வாங்க, வந்து நீங்களே பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த இயற்கையான இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அடுத்தது வாங்க, நாங்கள் எப்படி எங்கள் பொழுது கழிச்சோம்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னடா இப்படி ஓடி வர்றாங்களேன்னு பார்க்காதீங்க. இந்த வயலை அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வயலோடு சேர்த்து அங்கேருந்து ஓடி வந்து வாய்க்காலில் குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். பாருங்கள், அங்கேருந்து வந்து அப்படியே வாய்க்காலில் குதிப்போம். அமராவதி வாய்க்காலில் தண்ணி முழுமையாக எடுத்து விட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்த தாண்டி தண்ணி அப்படியே அருவி மாதிரி கீழே கொட்டும். அந்த ஒரு காட்சி நீங்கள் வந்து தண்ணி நிறையா இருக்கிறப்ப மட்டும்தான் பார்க்க முடியும். நாங்களே இப்போ போய் அந்த காட்சி பார்க்க முடியல. அப்படி இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம், ஆனால் அந்த காட்சி எங்களால் பார்க்க முடியல. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
ஒரு வழியாக ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்கள் குளிச்சிருப்போம். அரை மணி நேரம் குளிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பணும். சரிங்க, இப்போ உங்களில் பாதி பேர்த்துக்கு ஓடிட்டுருக்க ஒரே கேள்வி என்னென்னா, உடுமலையில் சரியாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு பதில் என்னென்னா, நீங்கள் நேராக உடுமலை வந்துட்டு உடுமலையிலேருந்து சாலாரப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, சாலாரப்பட்டின்னு ஊருக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஊரில் வாய்க்கால் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வாய்க்கால் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வாய்க்காலிலிருந்து நீங்கள் மேற்கு நோக்கி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாலம் வரும். ஒரு பாலம் தாண்டி ரெண்டாவது பாலத்தில் இந்த மாதிரி தொட்டி பாலம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, சாலாரப்பட்டி ஊரில் இருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா முதல் பாலத்தை தாண்டி ரெண்டாவது பாலத்தில் தான் இந்த தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, பஸ்ஸில் வர முடியாது. ஏன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா சாலாரப்பட்டி ஊர்லேருந்து இறங்கி நடந்து வர முடியாது இவ்வளோ தூரம். அப்புறம் உங்கள் காரில் வந்தாலும் கார் இந்த வாய்க்கால் மேட்லையெல்லாம் வராது. அதனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான ஒரே வழி பைக் இருந்தால் பைக்கில் வந்துடுங்க, அதுதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான வழி. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு நீங்கள் குளிக்கணும்னு வந்தால் குறைஞ்சது ஒரு நாலு பேராவது வந்து குளிங்க. நாலு பேர் வந்து குளித்தாலும் குளிக்கிறப்ப கண்டிப்பாக நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் குளிங்க, அதுக்கப்புறம் சூதானமாக குளிங்க. ஏன்னா அங்கே இருக்கிற திட்டு எல்லாமே, நீங்கள் ஏறி குளிக்கிற திட்டு எல்லாமே கொஞ்சம் பலம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குளிக்கிறப்ப கொஞ்சம் சூதானமாக தான் குளிக்கணும். நாங்கள் குளித்து முடிச்சுட்டு திரும்பி வந்து ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக நின்னோம். இந்த கடையில் தான் டீ சாப்பிட்டோம், வெறும் 5 ரூபா தான் டீ. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா தின்பண்டங்கள் இருக்கும், எல்லாம் சாப்பிட்டோம். 5 ரூபா டீ வந்து ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, என்ன டிரான்ஸ்போர்ட் மோடு எல்லாமே நான் சரியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், அதையும் படித்து பாருங்கள். சரி மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது நான் தகவல் தர மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.